லட்சதேகம் நீங்க என்ன வழி என்று சொல்லும் ஐயா அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஒளியொடுப்பு பெற்றவன் சொல்ல வேண்டும், ஒளியை அறிந்தவன். அது ஒளி எப்படி இருக்குனால் அறியாமல் நீங்கப்பட்டது, காமதேகம் நீங்கப்பட்டது. தெளிவான இதயம் ஒளி பொருந்தியவன். இதயம் எப்போது ஒளி பொருந்தியதாக இருக்கும்? சொல்லிலும் செயலும் தூய்மை இருக்கும். சொல்லுண்டு செயல் இருக்கவே முடியாது. சொல்லுண்டு செயல் இருந்தால் அங்கே நிச்சயமாக பலகீனம் உள்ளது என்று அர்த்தம். ஒளி பொருந்தியவன் சொல்ல வேண்டும். அவன் சொல் பிறப்பிப்பு நீக்கமானதாக இருக்கும். அவன் தான் சொன்னான், அருண் பையனாயும் அறிவு நான் சொல்லார் பெரும் பையன் இல்லாத சொல், பெரும் பையன் இல்லாத சொல் சொல்ல மாட்டான். அதுவும் கேட்டால் கற்றலை கற்க வேண்டும், கேட்டறிய வேண்டும். இது ஒரு எல்லைக்குட்பட்ட லாபத்தை உண்டு பண்ணும். ஆனால் முதுபெரும் ஞானிகள் சொல்லுகின்ற சொல்லி ஒரு சொல் மனதில் பட்டால் போதும். பாசன் ராமலிங்க சாமிகள் அது மாணிக்க வாசனர் திருமலை தேவன் அகத்தீசன் போன்ற ஞானிகள் அந்த வாயிலிருந்து வார்த்தை வந்தால் அந்த சொல் செவியில் படுமையினால் விரும்பி கேட்டால் அது என்ன செய்யும்னா ஆன்மாவை தட்டி எழுப்பும்னா. ஆன்மாவை தட்டி எழுப்பக்கூடிய பேச்சுகள் அதெல்லாம் அதான் கட்டிலராயின்னு கேட்கணும். அப்படிப்பட்ட ஞானிகள் சொன்னால் அவன் விரும்பி சொல்ல வேண்டும், மகனே இது நாள் வரையிலே நீ வாழ்ந்திருந்த வாழ்க்கை அறியாமையில் வாழ்ந்திருக்கிறேன், என்பால் அன்பு கொண்டிருக்கிறேன், புண்ணியமும் செய்திருக்கிறேன், என்ன பாடி நீ சொல், ஆசானை அழைத்து, ஆசானை அழைக்க வேண்டும். நீ உலகத்துக்கே தலைவன் ஞானிகள் அழைத்து அறியாமல் உழன்று கிடக்கிறேன், என்ன பாவம் செய்தனோ எனக்கே தெரியவில்லை, பல கோடி ஜென்மங்கள் எடுத்திருக்கிறேன், பல கோடி பாவம் செய்திருக்கிறேன், இந்த பாவத்துக்கு காரணம் உடம்பு காரணமாக உயிர் காரணமாக எனக்கு தெரியவில்லை, ஆகவே உன் திருவடி உன்னை புரிந்து கொண்டேன், அதுக்கே நான் ஒரு கோடி புண்ணியம் செய்திருக்கிறேன். ரத்தீஷா நந்தீஷா திருமதேவா கலங்கிநாதா போகதேவா உன்னை நாமத்து சொல்வதற்கு வாய்ப்பு கிடைத்து விட்டது, நான் தப்பித்துக் கொள்வேன். இத்தனை கோடி பாவம் செய்த பகுதியிலும் தக்க ஆசான் சொன்னான், ரத்தீஷா என்று சொல் மகனே கரையேறிக்கொள், நந்தீஷா என்று சொல் மகனே அருள் பெற்றுக்கொள், ஞான பண்டிதா என்று சொல் மகனே என்று சொல்லி அன்பன் சீடர்பால் அன்பு கொண்டு சொல் மகனே பிழைத்துக்கொள் என்று சொல்ல வேண்டும். வேறு மந்திரம் தேவையில்லை. அல்லது அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கன்னு சொன்னால் போதும், பிடிச்சு கரையேறிக்கலாம். அவன் மனமிகுந்து சொல்ல வேண்டும். அல்லது அவன் மனமிகுந்து இவன் நல்ல தொண்டன் நீடு வாழ வேண்டும் போச்சுரா, அதுக்கு மேல் நகரான வார்த்தை இல்லை, நல்ல பிள்ளை அவன் நீடு வாழ வேண்டும், நல்ல பிள்ளை மனமிகுந்து நடந்துக்கிட்டான், அந்த பிள்ளை நீடு வாழ வேண்டும். அவனுக்கு நீ அருள் செய்யவனும் தாயே ஞான பண்டிதா முருகா சர்க்குருநாதா, அந்த பிள்ளைக்கு நீ அருள் செய்து அவன் பாவத்தை நீக்கி அவனுக்கு ஞான வாழ்வு கொடு என்று ஒருவன் சொன்னால், முட்டு பெற்ற முனிவனாக இருந்து சொன்னால், அதை தடுத்து நிறுத்த இந்த உலகத்து யாருக்கும் ஆற்றல் கிடையாது. அதை நிறுத்தி வைப்பதுக்கோ தடுக்கிறதுக்கு ஆற்றல் இல்லை. அப்படி ஒரு மகன் அப்படியேப்பட்ட ஒரு உபதேசம், கனிவு கொண்டு உள்ளம் பூரித்து சொல்லுவது நல்ல பிள்ளை நல்ல தொண்டன் நல்ல பிள்ளை. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.